தரையில் நீண்ட தூரம் ஓடும் பந்தயங்களைப் போன்றே கரடு முரடான செங்குத்தான மலைகளிலும் ஓட்டப்பந்தயங்கள் நடக்கின்றன. இதுபோன்ற ஆபத்து நிறைந்த ஓட்டப்பந்தயங்களில் சிறந்து விளங்கும் ஒருவரை பற்றி அறிந்து கொள்வோம். புழுதி பறக்க ஓடும் இந்த கால்களுக்கு சொந்தக்காரர் கிலியன் ஜார்னட் பர்கேடா. சாகச விளையாட்டுகளில் ஒன்றான மலை ஓட்ட பந்தயத்தில் மிகச்சிறந்தவர் என்று பலராலும் புகழப்படுபவர். ஸ்பெயின் நாட்டின் கேட்டலானியா பிராந்தியத்தைச் சேர்ந்த இவர் ஸ்கை ரன்னர் வேர்ல்ட் சீரீஸ் எனப்படும் நீண்ட தூர மலை ஓட்டத்தில் தொடர்ந்து 3 முறை வாகை சூடியுள்ளார். 26 வயதான இளைஞரான கிலியன் கரடுமுரடான மலைகள், காடுகள், சறுக்கும் மணற்குன்றுகள் போன்றவற்றில் சாதுரியமாக ஓடுவதில் திறன் படைத்தவர். இவர் சாதனை படைத்த மற்றொரு விளையாட்டு ஆபத்தான பனிமலைகளில் மிக வேகமாக கடக்கும் ஸ்கீ மவுண்டனீரிங் எனப்படும் தொடர் ஓட்டம். ஆயிரத்து 1999 தொழில் முறையில் பனிமலை ஓட்டத்தில் கிலியன் பங்கேற்க தொடங்கினார். படிப்படியாக தகுதியை உயர்த்தி 2003 தேசிய அணியில் இடம் பிடித்தார். பின்னர் இந்த விளையாட்டின் ஜாம்பவான்களில் ஒருவராகவே உருவெடுத்தார். ஐரோப்பிய சாம்பியன்ஷிப் போட்டிகளில் 2009 முதல் 2012 வரை தொடர்ந்து 4 ஆண்டுகள் தங்கப்பதக்கங்களை குவித்தார். இவரது இன்னொரு சாதனை ஆல்ப்ஸ் மலைத்தொடரின் ஒரு பகுதியான மேட்டர்ஹான் என்ற 15,000 அடி கொண்ட முகட்டில் ஏறி இறங்கியது. ஆபத்தான இந்த பனிமலை முகட்டில் ஏறி இறங்குவதற்கு இவர் எடுத்துக்கொண்ட நேரம் 2:52. இது முந்தைய உலக சாதனையை விட 20 நிமிடங்கள் குறைவு. மலையேற்றத்துக்கு பெயர் பெற்ற தன்சானியாவின் கிளிமாஞ்சாரோ மலையில் மிக வேகமாக ஏறியவர் என்ற பெருமையும் கிலியனுக்கு உண்டு. இவை தவிர உலகின் பல ஆபத்தான மலைகளிலும் காடுகளிலும் இவர் பயணித்திருக்கிறார். தனிநபர் விளையாட்டுகள் தவிர ரிலே போன்ற குழு ஓட்ட போட்டிகளிலும் கிலியன் பங்கேற்று சாதனை புரிந்துள்ளார். ஐரோப்பிய போட்டிகளிலும் உலக போட்டிகளிலும் இவர் பங்கேற்ற குழு பனிமலை ஓட்டங்களில் சாதனை புரிந்துள்ளது. ஆபத்தான சாதனைகளை செய்ய முற்படும் போது பல விபத்துகளில் சிக்கிய அனுபவங்களும் கிலியனுக்கு உள்ளன. ஆல்ப்ஸ் மலையின் மைய ஊசி என்று அழைக்கப்படும் எக்வி டூமிடியில் ஏற முயன்ற போது பணியில் சிக்கிக் கொண்டார். இதன் பிறகு மீட்புக் குழுவினர் வரவேண்டியதாயிற்று. எந்த ஆபத்தை எதிர்கொள்ளும் போதும் தன்னம்பிக்கை, முயற்சி, துணிச்சல் ஆகியவை சற்றும் குறையாமல் பார்த்துக் கொள்வது சாகச விளையாட்டைப் போலவே வாழ்க்கைக்கும் அவசியம் என்கிறார் கிலியன்.